चन्नानन சொல்லி거든요 डिबेंचर डिबेंचर आर अन इंपॉर्टेंट इंस्ट्रूमेंट फॉर रेजिंग लोन लोन इंस्ट्रूमेंट फॉर रेजिंग लॉन्ग टर्म डेब्ट कैपिटल ए कंपनी कैन राइज़ फंड थ्रू इशू ऑफ डिबेंचर्स विच विच बेयर ए फिक्स्ड रेट ऑफ इंटरेस्ट द इंडिविजुअल और पर्सन सब्सक्राइबिंग ए डिबेंचर इज कॉल्ड इज कॉल्ड डिबेंचर होल्डर एंड एंटिटी रेजिंग फंड थ्रू डिबेंचर हैज टू Pay, pay interest at the stipulated date, date டெட் வேர் வெதர் இட் profit ப்ராஃபிட் ஆர் failure to டு பே இன்ட்ரெஸ்ட் லீட் liquidation of ஆஃப் த கம்பெனி டிபென்ஜர் ஹோல்டர்ஸ் டூ நாட் voting ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க சரியா voting ரைட்ஸு அதே மாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் டிபெஞ்சர் ஹோல்டரில் என்ன வந்து சொல்கிறேன் டிபெஞ்சர் ஹோல்டர் கடனீட்டு பத்திரங்கள் சரியா கடனீட்டு பத்திரங்கள்ங்கிறாங்க கடன் பத்திரங்கள் என்பது நிறுமத்தின் மூலம் திரட்டப்பட கடன்கள் குறித்த வெளிப்படையான அத்தாட்சி ஆகும் சரியா டிபெஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பத்திரங்கள் நிறுமத்தின் மூலமாக அந்த என்ன பண்றாங்க அந்த நிறுவனத்து மூலமாக கம்பெனி மூலமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா திரட்டக்கூடிய கடன் குறித்த வெளிப்படையான அத்தாட்சி ஆகும் அப்படிங்கிறாங்க கடன் பத்திரங்கள் நிறுமத்துக்கு தேவை நீண்ட காலம் முதலில் திருட்டுவதில் பெரும் பங்கு வகிக்கிறது டிபெஞ்சர் வந்து அந்த கம்பெனிக்கு தேவையான ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து அது வந்து இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றாக வந்து இருக்குதுங்கிறாங்க கடன் பத்திரங்களை வைத்திருப்பவர்கள் கடன் பத்திரதாரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி டிவெஞ்சரை வந்து வச்சுருக்காங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவெஞ்சர் ஹோல்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிருமம் லாபம் ஈட்டினாலும் லாபம் வந்து லாபம் ஈட்டினாலும் மீட்டாக விட்டாலும் அல்லது நட்டம் ஏற்பட்டாலும் கடன் பங்கு ப கடன் பத்திரத்தால் கண்டிப்பாக வட்டி வழங்கப்பட வேண்டும் சரியா கம்பெனிக்கு என்னது ப்ராஃபிட் வந்தாலும் வர லாஸ் வந்தாலும் என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுனாக்கா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே வந்து பண்ணணும் அண்ட் என்டிடி ரைசிங் ஃபண்டு த்ரோ டிபெஞ்சர் ஹேஸ் டு பே இன்ட்ரெஸ்ட் அட் த ஸ்டெப்புலேட்டட் டேட்டு வெதர் இட்டு ஏன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபெயிலியர் டு பே இன்ட்ரெஸ்ட் லீட் டு லொக்கிட்டேஷன் ஆஃப் த கம்பெனி டிபென்ஜர் ஹோல்டர் டு நாட் ஹேவ்இ டு நாட் ஹேவ் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க சரியா அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா த இண்டிவிஜுவல் பர்சன் கடன் பத்திரத பத்திரதாரர்கள் கண்டிப்பாக வட்டி வழங்கப்பட வேண்டும் வட்டியை செலுத்த தவறினால் நிர்ம கலைப்புக்குள்ளாக நேரிடும் சரியா வட்டியை வந்து நான் அவங்க வந்து கொடுக்கல எனக்கா அதை வந்து என்ன பண்ண வைண்டப் வந்து பண்ணிடுவாங்க புரிஞ்சுதா டிபெஞ்சர் ஹோல்டர்னால் யாருன்னு பார்த்தா இந்த கம்பெனியோட ஷேர்ஸை கேப்பிட்டல் கேபிட்டலை வந்து ஈஸி ரைஸ் வந்து பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த டிபெஞ்சர்ஸை வந்து என்ன பண்ண கம்பெனியை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த லோனை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க தான் டிபென்ஜர் ஹோல்டர் அப்படிங்கிறாங்க சரியா அப்போ அந்த கம்பெனிக்கு என்ன ஆகுது ப்ராஃபிட் வந்தாலும் வராட்டையும் என்ன பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணணுன்னாக்கா அவங்க என்ன பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து கலெக்ட் வந்து பண்ணி வந்து கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் கடன் தவறினால் நெரும கலைப்புக்குள்ளாக வைண்ட் அப் வந்து பண்ணிடுவாங்கங்கிறாங்க ஏனென்று நிறுவம் வட்டியை தர மறுக்கும் பட்சத்தில் கடன் பத்திரதால் நீதிமன்றத்தின் நாடி நிருமத்தை கலைக்கக் கோரி மனு தாக்கல் செய்ய உரிமை பெற்றவர்கள் சரியா அப்போ வந்து அந்த கம்பெனி வந்து என்ன அவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்கல ப்ராஃபிட் வந்து கொடுக்கலனாக்கா கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு என்ன பண்ணிடலாம் நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணிடலாம்னாக்கா லிக்யூடேட் வந்து பண்ணிடலாம் சரியாக டிசால்வ் வந்து பண்ணிடலாம் கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்ய உரிமை வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது மேலும் கடன் பத்திரதளவுக்கு வாக்குரிமை கிடையாது அதேமாதிரி இவங்களுக்கு வந்து என்ன வந்து கிடையாது ஷேர் ஹோல்டருக்கு டு நாட் ஹேவ் ஓட்டிங் ரைட்ஸ் சரியா டு நாட் ஹேவ் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க சரியா அதே மாதிரி இதை பண்ணி ஏ ஏர்னிங் சரியா

அண்ட் uh, growth needs. Similarly, profit ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி retain a ஏ போர்ஷன் ஆஃப் த நெட் ப்ராஃபிட் இன் ஆர்டர் டு ஃபினான்ஸ் growth growth, குரோத் uh, growth அண்ட் எக்ஸ்பென்ஷன் இன் in ஃப்யூச்சர் இட் இட் இஸ் டிஸ்கிரிப்ட் டு த மோஸ்ட் கன்வீனியன்ட் அண்டு எக்கனாமிக்கல் மெத்தட் ஆஃப் ஃபினான்ஸுங்கிறாங்க சரியா நிறுத்தி வைக்கப்பட்ட ஆதாயம் நிறுத்தி வைக்கப்பட்ட ஆதாயம்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிறம் தான் நீட்டிய பகிர்ந்து தர பகிர்ந்து அளிப்பதில்லை எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா நான் தான் வந்து க தான் வந்து ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டை ஃபுல்லுமே ஷேர் ஹோல்டருக்கு என்ன பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பிரித்து வந்து கொடுக்க வந்து மாட்டாங்க சரியா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாறாக ஈடிஎர்வாயின் ஒரு பகுதியை பங்கு பங்குனர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டு மீதி லாபத்தை சேர்த்து நிறுவன வளர்ச்சியில் மறுமுதலீடு செய்கின்றனர் ஒரு பார்ட்டு ரீட்டைன் ப்ராஃபிட்டில் ஒரு பார்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அந்த ஷேர் ஹோல்டருக்கு வந்து பிரித்து வந்து கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய தொகை வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க ஃப்யூச்சருக்காக என்ன பண்ணிக்கிறாங்க அது வந்து ஃப்யூச்சருக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு இதில் சேர்ந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க சரியாப்பா அதே மாதிரி இதற்கு இறுத்தி வைக்கப்பட்ட ஆதாயம் அல்லது என்னது லாபத்தை மறு உளவு செய்து டக்கிங் என்னது பேக் ப்ராஃபிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தனி மனிதன் தனி வருவாய் அனைத்தையும் செலவு செய்யாமல் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய செலவு சமாளிக்க அதில் ஒரு பகுதியை சேமித்து வைப்பது போன்று ஒரு நார்மலாக இண்டிவிஜுவல் பர்சன் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா அவங்க வந்து ஃபுல்லும் ஃபுல்லு செலவு வந்து பண்ணாமல் அதை வந்து ஒரு ஒரு அளவு குறிப்பிட்ட அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அதை வந்து சேர்த்து வந்து வைக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று சொல்லி சொல்கிறாங்க ரிட்டன் ரேட்டைன் ஏர்னிங் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அதில் ஒரு பகுதியை சேமித்து வைப்பது போன்ற நிறுவனங்களுக்கு அவற்றின் வளர்ச்சி தொழில் விரிவாக்கம் தொழில் பன்முனை புதிய பொருள் அறிமுகம் போன்ற பல நடவடிக்கைகளுக்காக இழுத்தி வைக்கப்பட்ட ஆதாய ஆதாய நிதியை பயன்படுத்தி வருகின்றன சரியா அவள் தொழிலோட வளர்ச்சி தொழிலோட விரிவாக்கம் தொழில் பணமுடிமையாக்கும் டேவிட் ஸ்கேசன் சரியா புதில் புதிய தொழில் பொருள் அறிமுகம் போன்ற பல நடவடிக்கைகளுக்காக என்ன பண்ணுறாங்க எந்த ரீட்டைன் எனக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிறாங்க மேலும் நட்டம் வரும் காலங்களில் பங்காதையை வழங்கவும் இந்த நிதியை பெரிதும் உதவுகிறது நட்டம் வர காலத்தில் டிவிடெண்ட் வந்து கொடுக்குறதுக்கும் என்ன இருக்குது எந்த ஃபினான் எந்த இது வந்து என்ன இருந்தால் ஃபினான்ஸ் வந்து என்ன இருக்குது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்க நாங்கள் இவ்வகை நிதியை பயன்படுத்துவதில் எவ்வித சட்ட சடங்குகளும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை சரியா அப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ வந்து பண்ணுறதுக்கு இதை வந்து எந்த ஒரு சட்ட சடங்கு வந்து லாபம் பின்பற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இணை வகை நிதி மிகவும் எ எளிதாக திரட்டக்கூடியதாக மற்றும் எனது சிக்கனமாகதாக கருதப்படுகிறது இதை வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிடலாம் அதே மாதிரி எளிதாக வந்து திரட்டக்கூடியது மற்றும் சிக்கனமாகது அது வந்து என்னது ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியாப்பா அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து ஈஸியாக வந்துருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டெபாசிட் அப்படிங்கிறாங்க சரியா பப்ளிக் டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் திஸ் மெத்தர்டு under this method companies invite public deposit by giving advertisement in uh, advertisement in the media it offer deposit scheme for a long term turner, turner person interest on, interest in making public deposit has to undergo a simple formality the interest rate offered by companies and public deposit are relatively higher than the bank public deposit are uh, perceived to be economical for the company since the interest rate, uh, rate on deposit is less than the cost of borrowing from the bank. The company need not offer, uh, offer any of its assets uh, security, as security and accepting public deposit. Moreover, the control of the company is not uh, diluted as the deposit holder do not enjoy the voting rights uh, of the பொதுமக்கள் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களை நிறுவனங்களிடம் தங்கள் சேமிப்பை வைப்பு சேமிப்பு வைப்பை வைப்பு தொகையை தொகையான முதலீடு செய்வது நம்ம அறிந்ததே சரியா பப்ளிக் வந்து என்ன பண்ணுறாங்க தன்னோட பேங்க்கில் வந்து தன்னோட பேங்கில் இல்லாட்டி ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷனில் என்ன பண்ணாங்க அவங்க வந்து டெபாசிட் பண்ணுறது நம்மளுக்கு எல்லாம் வந்து தெரியும் நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியக்கூடிய விஷயம் சரியா முதலீடு செய் நம்ம அறிந்ததே அதுபோல பொதுமக்கள் நிறுவனங்களில் நிருமங்களின் வைப்புகளில் முதலீடு செய்யலாம் அதேமாதிரி கம்பெனி வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொதுமக்கள் வந்து நிருமங்களோட ந நிறுவங்களில் டெபாசிட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க நிறுவங்கள் தங்களின் வைப்பு திட்டங்களை குறித்து விரிவான விளம்பரம் செய்கின்றனர் கம்பெனி தன்னோட டெபாசிட்டை பற்றி என்ன பண்ணிட்டாங்க டீட்டெயிலாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க சரியா கிவிங் அட்வர்டைஸ்மெண்ட் இன் த மீடியா நிருமங்கள் தங்களின் வைப்பு திட்டங்களை குறித்து விரிவான விளம்பரம் செய்கின்றனர் நிருமத்தின் நிலைப்பில் முதலீடு செய்ய வரும் முதலீட்டாளர்கள் எவ்வித சடங்குகள் பின்பற்றாமல் இதற்கென வழங்கப்படும் கேட்கப்படும் சிறு உரங்களை பூர்த்தி செய்து அழிப்பதன் மூலமாக எளிமுறை முதலீடு செய்ய முடியும் சரி நார்மலாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர் வந்து முதலீடு இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க எந்த ரூல்ஸ் சிறைகளைஸையும் அதிகமாக வந்து ஃபாலோ பண்ண தேவை வந்து கிடையாது சும்மா நார்மலாக என்னென்ன டீட்டெயில் வந்து அந்த அப்ளிகேஷனை என்ன டீட்டெயில் வந்து கேட்குறாங்களோ அதை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணிடலாம் அவங்க வந்து அதில் வந்து ஜெயின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிடலாம் அதுவே நெக்ஸ்ட்டு த கம்பெனி நீட் ஆஃப் ஆ எனி ஆஃபிட் ராசட் செக்யூரிட்டி ஆசட் பப்ளிக் டெபாசிட்ங்கிறாங்க நிர்ம வைப்பு தரப்படும் நிரும வைப்புக்கு தரப்படும் வட்டியானது வங்கிகளின் வங்கிகளின் வட்டி விகிதத்தை விட கூடுதலாக இருப்பதால் என்ன முதலிட்டன் கவனத்தை அதிகம் ஈர்க்கிறது நிரும வைப்பு சரியா இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுக்கக்கூடிய வந்து கம்பெனி கம்பெனியில் வந்து கொடுக்கக்கூடிய வந்து டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குது பேங்க் டெபாசிட்டோ டேம் பேங்க்கில் வந்து பண்ண பண்ண டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டோட எப்படி இருக்குது அதிகமாக வந்து இருக்குது அதனால் இங்கே வந்து ரொம்ப வந்து ஈர்க்க வந்து படுறாங்கங்கிறாங்க அதே முதலிடம் கவனத்தை அதிக இருக்கின்றன இவைகள் நிதி திரட்டும் போது நிர்மம் எந்த சொத்தையும் ஈடாக தர வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இதுக்கு ஈடாக வந்து கம்பெனி வந்து எந்த சொத்தையும் வந்து ஈட வந்து கொடுக்க கொடுக்க வந்து தேவை வந்து கிடையாது மேலும் இவ்வகை முதலீடுகள் நிறுவங்களுக்கு இடையே நிர்வாக கட்டுப்பாட்டை எந்த விதமும் பாதிப்பதில்லை சரியா இப்போ முதலீடுகள் வந்து இந்த நிறுவனத்தோட பா கட்டுப்பாட்டை அந்த கண்ட்ரோல் வந்து என்னப்பா எந்த விதத்துலையும் என்ன ஆகுது பாதிக்காது அப்படிங்கிறாங்க சரி பொது வாய்ப்பு நிறுவனங்களுக்கு ஒரு வரப்பிரசமாக விளங்குகிறது இந்த பப்ளிக் வந்து என்னாகுதுனாக்கா ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி என்னாகுது இது வந்து கிடைக்கும் பப்ளிக் டெபாசிட்க்கு ஒரு கிஃப்டாகட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க சரியாப்பா அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு லாங் டேர்ம் லோன் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க் லாங் டேர்ம் லோன் ஃப்ரம் என்னது கமர்ஷியல் பேங்க் லாங் டேர்ம் ஃப்ரம் லாங் டேர்ம் லோன் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்னாக்கா தமிழில் நிதி நிறுவன கடன்கள் அப்படிங்கிறாங்க சரியா சாரி வணிக வங்கிகள் இருந்து நீண்டகால கடன்களை பெறுதல் வணிக வங்கிகளில் இருந்து நீண்ட கால கடன் பெறுதல்ங்கிறாங்க கமர்ஷியல் பேங்க் ஆர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் என்னது ரைசிங் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ஃபார் வேரியஸ் பர்பஸ் அஸ் வெல் ஆஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப் டிஃப்ரெண்ட் டைம் பீரியடு பேங்க் இன் மாடர்ன் டைம் ஆஃபர் லாங் டேண்டு அண்ட் டேண்டு லோன் லோன் ஃபார் எ பீரியட் பியாண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆல்சோ த லாங் டேர்ம் லோன் என்னது டேக்கன் ஃப்ரம் பேங்க் கேன் பி ரீ ரீபெய்டு ஏதர் இன் இன்ஸ்டால்மெண்ட் ஆர் இன் ஒன் லம் சம் அப்படிங்கிறாங்க சரியா பல்வேறு நோக்கங்களுக்காக வெவ்வேறு காலகட்டங்களில் நிதி பெற வணிக வங்கிகள் முக்கிய ஆதாரங்களை விளங்குகின்றனர் சரியா பல்வேறு நோக்கங்களுக்காக என்ன பண்ணுறாங்க வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த நிதி நிறுவனங்கள்கிட்ட வந்து அமௌண்ட்டு வந்து கலெக்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா முக்கிய ஆதாரமாக வந்து இருக்குது தற்போது வங்கிகள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நீண்டகால கடன்களை வழங்குகிறது இப்போ வந்து பே இப்போ வந்து மாடர்னாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் வந்து ஃபைவ் இயர்ஸ் லோன் என்ன பண்ணியிருக்காங்க லோன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கங்கிறாங்க அதே மாதிரி வங்கிகளில் இருந்து பெறப்படும் நீண்டகால கடனை மொத்தமாக அல்லது பல தவணைகளாக திருப்பி செலுத்தலாம் சரியா அந்த லாங் டேர்ம் லோனை வந்து என்ன பண்ணலான்னு சொன்னால் டோட்டலாக மொத்தமாகவும் அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன பண்ணலான்னு சொல்லி லம் சம்மாக வந்து கொடுக்கலாம் இல்லாட்டி என்னது இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க பேங்க் பேங்க் ப்ரொவேட் லாங் ப்ரொவேட் லாங் டேர்ம் லோன் அண்ட் த செக்யூரிட்டி ஆஃப் அசட் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபேம் நவடேஸ் ஏ நவடேஸ் த ஃபார்மாலிட்டிஸ் ஃபார் டேக்கிங் லாங் டேர்ம் லோன் ஆர் சிம்ப்ளிஃபைடு பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சரியா பலத்தான திருப்பி செலுத்தலாம் தொழில் நிறுவனங்களின் சொத்துக்களை பிணையமாக பெற்று வங்கிகள் நீண்டகால கடன்களை வழங்குகின்றனர் சரியா அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னாக்கா பிஸ்னஸ் கன்சன்ட் என்ன பண்ணுறாங்க அசட்டை வந்து செக்யூரிட்டியாக வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து லாங் டைம் லோன் என்ன பண்ணுறாங்க ப்ரொவைட் பேங்க் ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க தற்போது நீண்டகால கடன்களை பெறுவதற்கான வழிமுறைகள் இந்திய ரிசர்வ் வங்கியால் எளிமையாக்கப்பட்டுள்ளது இப்போ லாங் டைம் வாங்குறதில் நிறைய ஃபெசிலிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா யார் வந்து ஏற்படுத்தி வந்து கொடுத்துருக்காங்க யார் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏற்படுத்தி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஃபோர்த்து தேர்ட் ஒன்று என்ன பார்த்தோம் ரீட்டேன் ஏர்னிங் அப்படிங்கிறாங்க சரியா ரீட்டர்ன் ஏர்னிங்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் வந்தும் போது எல்லா லாபத்தையும் வந்து பங்குதாரர்களுக்கு வந்து பிரித்து சேர்ஹோல்டருக்கு வந்து பிரித்து வந்து கொடுக்காமல் ஒரு பகுதியை மட்டும் பிரித்து கொடுத்துட்டு மீதி பகுதி என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து எதிர்கால வளர்ச்சிக்காக நிர்மண வளர்ச்சிக்காக மறு முதலீடு வந்து செய்கிறாங்க சரியா அதுதான் என்னங்கிறாங்க ரீட்டர்ன் ஏர்னிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா இது வந்து தொழிலோட வளர்ச்சிக்கு விரிவாக்கத்துக்கு பல்முனையாக்கம் சரியா டைவர்சிஃபிகேஷன் இது புதிய பொருளை வந்து அறிமுகப்படுத்துறது எதுக்கு வேணாலும் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பயன் வந்து படுத்திக்கலாம் சரி அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பப்ளிக் டெபாசிட்னுங்க அப்புறம் பொதுமக்கள் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம பேங்க்கில் வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க சரியா டெபாசிட் வந்து அதே மாதிரி அந்த கம்பெனி சேர்ஸ்லேயும் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இது அவங்க வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த கைதோட இதோட வட்டியோட வங்கியோட வட்டியோட இவங்க கொடுக்கக்கூடிய வட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா எப்படி வந்து இருக்குது அதிகமாக வந்து இருக்குது சரியா அதே மாதிரி ஈடாக தர வேண்டிய அவசியம் இல்லை நிர்மம் எந்த நிர்மம் இவங்களுக்கு வந்து எந்த சொத்தையும் வந்து கொடுக்குறதுக்கு வந்து என்ன வந்து கிடையாது அவங்களுக்கு வந்து அவசியம் வந்து கிடையாது சரியா அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன்று என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாங் டைம் லோன் சொல்லி பார்த்தா பேங்க் வந்து என்ன பண்ணிட்டாங்க இப்போ ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து என்ன பண்ணிட்டாங்க இப்போ லோன் வந்து கொடுக்குறதுக்கு வந்து முன் வந்து வந்துட்டாங்க இதை வந்து எப்படி வந்து திருப்பி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லம்சம் அமௌண்ட்டாக ஃபுல் அமௌண்ட் அப்படி இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்டில் என்ன பண்ணலாம் அதை வந்து கொடுக்கலாம் இவன் அவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டியை வாங்கிட்டு அசட்டு ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க லாங் டைம் லோன் வந்து ப்ரொவைடு வந்து பண்ணிட்டாங்க இதுக்கு தேவையான ஃபெசிலிட்டியை வந்து வழிமுறையை வந்து யார் வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிறா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏற்படுத்தி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க சரியாப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிதி நிறுவன நிறுவன கடன்கள் தி லோன் ஃப்ரம் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் சரியா இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது லாங் டேம் சோர்ஸஸ் ஆஃப் என்னது லாங் டைம் லோன் சோர்ஸஸ் ஆஃப் லாங் டேர்ம் லோன் அதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் ஈக்குவிட்டி சேர் பார்த்தோம் அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அதுக்கப்புறம் என்ன தான் ஏனிங் பப்ளிக் டெபாசிட்டு லாங் டேர்ம் லோன் இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா the loan from finance institution